Hi friends, welcome to my channel. Hi friends, exercise 3.1 like a fourth sum parunga. The sum of the digits of a 3 digits number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the hundreds digit plus twice the tens digit is equal to the unit digit, then find the original 3 digit number. First line parunga, the sum of the digit of a 3 digit number is 11 kuduthirukanga. Edo oru 3 digit number vandu equal to 11 ranga. Ana adu enna 3 digit number nu nammalku theriyadu. So namm adu enna nu ezhudhikalam na, the original 3 digit number. First, நம்ம ஒரிஜினலா என்ன எழுதிக்கலாம்னா x y z னு எழுதிக்கலாம். இது 1s 10s 100s. ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? இத எல்லாத்தையும் சம் பண்ணனா அது 11 க்கு ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. சோ x y z = 11. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வெச்சுப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. If the digit or reversed, the new number is 46 more than 5 times of former number. If the 100 digit plus twice the 10 digits is equal to the unit digit. என்ன கொடுத்திருக்காங்க? Former number ஒன்னு இருக்கு. அது எப்படி இருக்குனா 100x 100s tensல இருக்கு. ஓகே, so tensல y plus unit digit z அப்படின் இருக்கு. பாருங்க, if the 100 digit is plus twice the 10 digit is equal to unit digit. இப்போ இத reverse பண்ண சொல்றேன். If the digits are reversed, the new number is 46 more than 5 times of the former number. Reverse பண்ணனும். எப்படி reverse பண்ணனும் பாருங்க, reversed number 100 எடுத்துல z வந்துரும், 10 எடுத்துல y இருக்கும், யூனிட் எடுத்துல x போய்டும். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 100 z plus 10 y plus x is equal to, என்ன சொல்லியிருந்தாங்க, 5 times. So 5 times என்ன நம்பர்? ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் நம்பர் எது? இதுதானா, 100x plus 10y plus z. எவ்வளோ நம்பர்ஸ் மோர் இருக்குன்னா 46 times. த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தென் 5 times. ஸோ 5 times மோர் தென்னா 46 ப்ளஸ் பண்ணிடணும். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 5 உள்ள மல்டிப்ளை பண்ணும். ஸோ 500x plus 5 × 10 50y plus 5z plus 46. இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே தான் நம்மளுக்கு பெரிய டிஜிட் இருக்கு ஃப்ரண்ட்ல. ஸோ இந்த இருக்க வேல்யூஸ் எல்லாம் இந்த சைட் போகும். எந்த சைட் பெரிய நம்பர் இருக்கோ அந்த சைடு தான் மீதி இருக்க வேல்யூஸ் எல்லாம் போகும். பாருங்க, இங்கே எழுதிக்கிறேன், 500x plus 50y plus 5z minus 100z minus 10y minus x plus 46 equal to 0. இப்போ ரெண்டு x டேர்ம் இருக்கு. இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு y இருக்கு, இங்க ஒரு y இருக்கு, அப்புறம் இங்க ஒரு y இருக்கு. அதே மாதிரி ரெண்டு z இருக்கு. இதெல்லாம் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்றதை ப்ளஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக எழுதிக்கலாம். தேர்ஃபோர் 500ல நம்ம 1 போயிடுச்சுன்னா மீதி இருக்க வேல்யூ என்ன வரும்? 499x இருக்கும். நெக்ஸ்ட்டு 50ல 10 போச்சுன்னா நம்மளுக்கு 40y இருக்கும். நெக்ஸ்ட்டு 100ல 5 போச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ் 95z இருக்கும். ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டம் அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 46 இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் லைனும் கண்டுபிடிச்சிட்டோம், தேர்ட் லைன். த 100 டிஜிட் பிளஸ் ட்வைஸ் த 10 டிஜிட்,
டென்ஸ் டிஜிட்ட ட்வைஸ் பண்ணும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுனா எக்ஸ் பிளஸ் ட்வைஸ் த டென் டிஜிட் ஈக்வல் டு யூனிட் டிஜிட். ஈக்வல் டு யூனிட் டிஜிட் என்னது இசட். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்பராக எழுதிக்கலாம் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. இப்போ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணலாம். எல்லா இக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ எதை கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இசட்டும் தேர்ட் ஈக்குவேஷனில் இசட்டையும் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். ஸோ நம்ம அதை ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு லெவன். செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் டூ ஒய் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். நம்ம இதை டைரெக்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா டூ எக்ஸ்ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா த்ரீ ஒய்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு லெவன் இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர். டைரெக்டாக நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் இல் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஏன்னா வந்து இங்கே ரெண்டே ரெண்டு டேர்ம் தான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். பாருங்க, செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு ஃபோர் நைன் நைன் எக்ஸ் பிளஸ் ஃபார்ட்டி ஒய் மைனஸ் நைன்டி ஃபைவ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூவை கான்ஸ்டன்ட்டாக எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். நம்ம எதை எடுத்துக்கலாம், நைன்டி ஃபைவ் எடுத்துக்கலாமா? நைன்டி ஃபைவ் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் இன்டூ நைன்டி ஃபைவ்னு போட்டோன்னா நைன்டி ஃபைவ் எக்ஸ் பிளஸ் நைன்டி ஃபைவ் இன்டூ டூ விச் இஸ் ஒன் நைன்டி ஒய் மைனஸ் நைன்டி ஃபைவ் இன்டூ ஒன் நைன்டி ஃபைவ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டா? இப்போ நம்ம சைனை மாற்றிட்டோன்னா இசட் வேல்யூ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் பிளஸ் அவ்வளோதான். ஸோ இது என்னாகும், ஜீரோ டேர்ம்ல. ஸோ நம்ம இதனால் மாற்ற முடியாது. இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு ஃபோர் ஜீரோ ஃபோர் எக்ஸ்னு வரும். இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா ஒன் ஃபைவ் ஜீரோ ஒய்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்னு வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ். அடுத்து என்ன பண்ணணும்னா ஃபோர் அண்ட் ஃபைவை சால்வ் பண்ணும். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை எதில் மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு எதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியும்னு பாருங்க. எதை எடுத்துக்கலாம், ஃபோர்த் ஈக்குவேஷனில் ஃபிஃப்டியில் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபிஃப்டியில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒய் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபிஃப்டியில் மல்டிப்ளை பண்ணனா ஃபிஃப்டி இன்டூ டூ விச் இஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் பிளஸ் ஃபிஃப்டி இன்டூ த்ரீ விச் இஸ் ஃபிஃப்டி இன்டூ த்ரீ ஒன் ஃபிஃப்டி ஒய் ஈக்குவல் டு ஃபிஃப்டி இன்டூ லெவன் ஃபைவ் ஃபிஃப்டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஃபோர் ஜீரோ ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ். இதை நம்ம டைரெக்டாக அப்படியே அடிச்சு கொடுத்துடலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணனா ஃபைவ் ஜீரோ ஃபோர் எக்ஸ்ன்னு இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணனா அதுவும் ஃபைவ் ஜீரோ ஃபோர்னு இருக்கும். ஓகேவா? இங்கேயும் ஃபைவ் ஜீரோ ஃபோர், இங்கேயும் ஃபைவ் ஜீரோ ஃபோர். டைரெக்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு வரும், ஒன்னுன்னு வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணலாம். எதில் வேணால் சால்வ் பண்ணலாம், ஃபோர் ஆர் ஃபைவ்ல. நம்ம ஃபோர்த்தில் சால்வ் பண்ணலாம். பாருங்க, ஸோ டூ இன்டூ ஒன் பிளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் வரும். நெக்ஸ்ட் இது என்னாகும், டூ த்ரீ ஒய் ஈக்குவல் டு லெவன் இருக்கும். இது அந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். லெவன் மைனஸ் டூ 3y is equal to 9 இருக்கும். y is equal to 9 by 3. இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் y ஓட வேல்யூ நம்மளுக்கு 3னு கிடைக்கும். இப்போ எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு, இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டு சால்வ் பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுல ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ 1 பிளஸ் 3 பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 11. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் ஃபோர் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு லெவன் வரும். இந்த ஃபோர் அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஃபோர் ஆகிடும். லெவனையும் ஃபோரையும் நம்ம மைனஸ் பண்ணால் செவன்ட்டு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட் டேர்மை கண்டுபிடிச்சாச்சு. அந்த எக்ஸ் ஒய் இசட் டேர்ம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணி வச்சிருந்த எக்ஸ் ஒய் டேர்மில் போட்டோன்னா நம்மளுக்கு ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் யூனிட் பிளேஸ் கண்டுபிடிச்சிடலாம்.
therefore the number is x y z is equal to 1, 3, and 7. கமா போடக்கூடாது, ஏன்னா இது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இல்லையா, அதனால இப்படியே எழுதணும். அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு.